சோமை ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர், தயாரிப்பாளர், அரசியல்வாதின்னு தன்னை பல துறைகளில் ஈடுபடுத்திக்கிட்டவரு உதயநிதி ஸ்டாலின் 2008 முதன் முதலா ரெட் ஜெயின் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். அது மூலமா குருபி, ஆதவன், மன்மதனம்பு, ஏழாம் அறிவு உள்ளிட்ட படங்களை தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் 2012 வெளிவந்த உருக்கல் உருக்கண்ணாடி அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமால கதாநாயகனா அறிமுகமானார். இந்த படத்துல சந்தானத்துடன் இவர் இணைந்து செய்த எல்லா நகைச்சுவை காட்சிகளும் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்கப்பட்டது. அதுக்கப்புறமா இது கதிர்வேலன் காதல், நண்பின் ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படங்கள் பெருசா வெற்றி பெறல. மனிதன் மற்றும் சைக்கோ ஆகிய படங்கள் நல்ல வரவேற்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் நடிப்புல வெளிவந்த நெஞ்சுக்கு நீதி படம் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்கப்பட்டது. இந்த நிலையில மகள் திருமணி இயக்கத்துல உதயநிதி நடிச்சிருக்க படம் கழக தலைவர். இந்த படம் வரக்கூடிய 18 திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட கதை, திருநெல்வேலியில ஒரு கார்பரேட் நிறுவனம் தொழிற்சாலையை மூடுது. இதனால பல பேர் வேலையை இழக்கிறாங்க. இதை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டம் சம்பந்தமான படம் தான் கழக தலைவர் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள் அப்படியே சென்னையை உங்களுடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.